வணக்கம். நெருப்பு தமிழர். கொரோனாவினுடைய தொற்று உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உலகையே ஆட்டி படைக்கின்ற இந்த சூழலில் கனடா போன்ற நாடுகள் மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன, இந்தியா போன்ற நாடுகள் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றது. கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் சுடுகாடுகளில் பிணங்களை எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் கூட அங்கு வழியில்லாமல் தொடர்ந்து மக்கள் பிணங்களை ஆங்காங்கே தெருக்களிலும் மருத்துவமனை ஓரங்களிலும் ஆங்காங்கே பிணங்களை விட்டுவிட்டு உறவினர்கள் சென்று விட்டார்கள். இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலையை இந்தியா எட்டியுள்ளதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தான். ஒரு தகுதியற்ற ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், தன்னுடைய உடைகளை மட்டும் தினந்தோறும் மாற்றிக்கொள்கின்ற இவர், பல 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 பலன் இருக்கணும், தினந்தோறும் அந்த ஜிப்பாவே எத்தனையோ லட்சம்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு அந்த ஜிப்பாவை வந்து ஒரு முறை தான் போடுவாராம், அதற்கு அப்புறம் ஒரு முறை போட மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பாரத பிரதமர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வயதில் அவர் பல பல பலன் இருக்கணும் பார்க்கறதுக்கு, ஆனால் அங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே நலிவடைந்து சாகணும். ஒரு பிரதமராக இருப்பதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் இவர். இது நான் அரசியல் ஆக்குகின்ற நோக்கத்தில் இதை நான் சொல்லலை. உலகம் முழுவதும் சுற்றினார் அல்ல, உலகம் முழுவதும் கடந்த 5 ஆண்டுகள் பிரதமராக இருக்கின்ற போது சுற்றினார். உலகம் முழுவதும் சுற்றிய போது அந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளும் அந்த மக்களுக்கு என்னென்ன சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாடுகளும் மக்களை எவ்வாறு பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்பதை இவர் பார்த்திருப்பார். அவ்வாறு பார்த்தவரே இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறார். இந்தியாவில் 33%, அதில் 1%, 2% கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், 30%-33% வரையில் இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுது. சாதாரண தீப்பெட்டி தொழிற்சாலையிலேருந்து கடலை மிட்டாய் விற்கிறவன்லேருந்து, முறுக்கு விற்கிறவன்லேருந்து, ஊசி பாசி விற்கிறவன்லேருந்து, வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய சிறு தொழில்கள் உட்பட அனைத்தும் நூல் நூக்கிறவன்லேருந்து எல்லாருமே, ஊர்கா விற்கிறவன் வரைக்கும் எல்லாருமே ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லா தொழில் நிறுவனங்களுமே ஒரு கடையில் இட்லி வாங்கினாலும் இட்லி சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி இன்னைக்கு போடக்கூடிய நிலை ஆகிப்போச்சு. இப்போ எல்லா தொழிலுக்கும் ஜிஎஸ்டி வாங்குது இந்தியா. அந்த வாங்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி தொகைகளை மக்களுக்கு என்ன செய்திருக்கு, இந்தியா என்கின்ற ஒரு நாடு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒன்றையுமே செய்யலை. இந்தியா கோவணமாக அலையுது. எப்படி கோவணமாக அலையுது? இன்றைக்கு 45 லட்சம் பேரோ 65 லட்சம் பேரோ கும்மேளமாக அந்த கும்மேளத்தில் கும்மாளம் போட்டுக்கிட்டு அம்மனமாக 45 லட்சம் பேர் நடந்து போகிறாங்க. 45 லட்சம் சாமியார். இது இந்தியாவே அம்மனமாக போகக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன், வேதனை அடைகின்றேன். மோடி என்கின்ற ஒரு நபரினுடைய நாடு அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய 135 கோடி மக்களினுடைய நாடு. மோடி கடந்த 5 ஆண்டுகளாக பிரதமர், தற்போது ஒரு 5 ஆண்டுகளாக பிரதமராக வரக்கூடியவர் தான். இதுதான் இவருடைய அதிகாரம். மோடி என்பவர் ஒரு குடிமகன், அவ்வளவுதான், இந்திய குடிமகன். அதற்காக இந்திய நாட்டை ஒட்டுமொத்தமாக தனது அதிகார வர்க்கத்தில் இந்திய நாட்டை பயன்படுத்துவது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இதில் இந்தியாவே அம்மனமாக போனதாக நான் பார்க்குறேன். இந்த கும்மேளமாக கும்மாளமாக இந்த கும்மேளத்தில் கும்மாளம் போட்ட குழு, சாமியார்களுடைய குழு, வட இந்தியாவில் எவ்வளவு பெரிய, இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் இது எவ்வளவு பெரிய விதமான ஒரு ஒரு மிகப்பெரிய, இதை வந்து வாயிலே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு விதமான ஒரு அயோக்கியத்தனமான இந்த சாமியார்களினுடைய கூட்டம். இப்போ இவ்வளவு சாமியார்களும் அம்மனமாக போய் 45 லட்சம் பேரோ 60 லட்சம் பேரோ 65 லட்சம் பேரோ அல்லது 30 லட்சம் பேரோ இவ்வளவு பேரும் போய் இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுவதும் கொரோனா தொற்றுகளை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. உற்பத்தி கொரோனா என்பது காற்று வாயிலாக பரவுது, ஒருவர் விடுகின்ற மூச்சினுடைய வாயிலாக பரவுது, நெருக்கடி வாயிலாக பரவுது, ஒருவர் ஒருவர் இருமுகின்ற போது பரவுது, ஒருவரினுடைய தொற்று இருந்தாலே முகக்கவசம் அணிந்து கொண்ட போதிலும் பரவுது. இப்படிப்பட்ட சூழலில் எல்லாரும் அம்மனமாக ஓடுகின்றார்கள். அம்மனமாக ஓடி போய் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் எத்தனையோ சாமியார் தெரு தெருவாக போகிறாங்க.
இப்படி இந்தியாவையே அம்மனமாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் இந்தியாவினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடியவர்கள். இதுதான் உண்மை. ஒரு நாட்டில் சட்டத்திட்டங்கள் இல்லை. தனது மதம் இந்து மதம் என்பது தனது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ வெறியாளர்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை உருவாக்கியுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரதமராக இருக்கிறார். ஒரு 2000 பேர் ஏற்கனவே இஸ்லாமியர்களினுடைய மாநாடுகளில் கலந்து கொண்டாங்க என்பதற்காக எவ்வளவு பெரிய பாடுபடுத்தப்பட்டது இந்த 2000 பேர். இன்றைக்கு 45 லட்சம் பேர் அம்மனமாக போகிறாங்களே, அப்போ இந்தியாவே அங்கே அம்மனமாகத்தானே போகுது, இந்தியாவே அம்மனமாகத்தானே போயிடுச்சு, இந்தியாவினுடைய மானம் கப்பலேறி போயிடுச்சு இல்லை, இந்தியாவினுடைய மானம் உலகத்தையே வந்து உலகமே இன்றைக்கு சந்தி சிரிக்குது இந்தியாவை பார்த்து. ஒரு ஒரு நண்பர் பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன உங்கள் ஊரில் எல்லாரும் அம்மன குண்டியாக போய்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே அவவே கொரோனான்னு சொல்லி வீடுகளுக்குள்ளே அறைகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், உங்கள் ஊரில் எல்லாரும் அம்மன குண்டியாக போய்கிட்டு இருக்கிறான், என்ன நடக்குது உங்கள் நாட்டில் என்று ஒரு இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கனடியர் என்கிட்ட கேட்குறாரு. தலை குனிந்தேன். நான் தமிழங்க, என்னுடைய நாடு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, நான் வந்து சவுத் இந்தியாங்க அப்படின்னு சொன்னேன், அது இருக்கிறது நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சிட்டேன். அப்படி நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். உதாரணத்திற்கு இந்த மோடி தலைமையிலான அரசு இந்த பேரிடர் காலகட்டங்களில் எந்த மாநிலத்திற்கும் எந்த உதவிகளையுமே செய்ததில்லை. 1000 கோடி ரூபாய் வேணும்னா ஒரு 100-150 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டியது, அதோட முடிஞ்சிருது. சரி, இப்போ இதுவரையில் உலக நாடுகள் முழுவதுமே உதவிகளை செய்கின்றன, எல்லா நாடுகளும் உதவிகளை செய்கிறாங்க, எல்லா நாடுகளும் நிதியுதவி செய்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் கூட 40 லட்சம் 41 லட்சம் சராசரியாக கொடுக்குறாரு. அப்படி அவர்கள் கூட கொடுக்குறாரு. இதுவரைக்கும் நம்மளுடைய பிரதமரனுடைய நிவாரண நிதி என்பது இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இதுவரைக்கும் இவர் எவ்வளோ கொடுக்க போகிறாருங்கிறது தகவல் இல்லை. மாநிலத்திற்கு இதுவரைக்கும் இவர் எவ்வளோ ஒதுக்க போகிறாருங்கிற தகவல் இல்லை. இவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட டெல்லி, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில், குஜராத் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, கொடுக்க போகிறார் என்பதற்கான தகவல் இதுவரையில் வரலை. இவர்கள் இன்றைக்கு இந்த சங்கி அரசு இன்றைக்கு 45 லட்சம் பேரை கொண்டு போய் அம்மனமாக இன்றைக்கு ஒரு கும்மேளம் நடத்திய இந்த ஒரு விதமான இந்த இந்துத்துவா என்கின்ற இந்த விதமான ஒரு விதமான வன்முறை தூண்டுதலாக இதை நான் பார்க்குறேன். அதை கூட ஒரு பெண் என்பவர் வந்து ஒரு காணொலியை பதிவிட்ட போது கூட அந்த பெண்மணியை நடு ரோட்டில் அடித்து கொலை செய்தாங்க வடமாநிலங்களில். அந்த பெண் பேசியதற்காக கூட அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த ஒவ்வொரு நாடுகளிலுமே முன்னெச்சரிக்கை திட்டங்கள் என்பது கொண்டு வரப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த விதமான முன்னெச்சரிக்கை திட்டங்களும் கொண்டு வரப்படலை. எல்லா மாநிலங்களும் மோடி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு திட்டங்கள் மட்டும்தான் கொண்டு வரப்படுது. இங்கே கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, கொரோனா வரலைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லா ஊர்லேயும் நான் நிற்கணும், நான் அந்த பதவி வெறியோடு நான் தான் எல்லா மாநிலங்களையும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு பதவி மோகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அலைகின்றார். தாங்கள் கட்சி எல்லா இடத்திலையும் வரணும், 80 MLA, 100 MLA, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 187 MLAக்கள்னு சொல்கிறாங்க, அல்லது 80 MLAக்களை விலை கொடுத்து பல 1000 கோடிகள் செலவு பண்ணி MLAக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி தான் பிரதமராக கர்வமாக தான் தான் உட்கார வேண்டும் என்கின்ற மனநிலையை அவர் ஏற்படுத்தியுள்ளார். இவ்வளவு ஒரு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய MLAக்களையும் MPக்களையும் வாங்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இப்போ இந்தியாவில் வந்திருக்கிறது 2வது அலை தான். உலகமே வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுக்குது. உலகமே 2வது அலை வந்து வருகின்ற போது மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும் என்று சொல்லுது. கனடா போன்ற நாடுகள் 3வது அலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது அலையில் இன்றைக்கு சந்தி சிரிக்குது. தெரு தெருவாக பிணங்கள் குமிக்கப்படுகின்றன. பிணங்களை எரிப்பதற்கு இடமில்லாமல் பிணங்களை ஆங்காங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. உறவினர்கள் எல்லாம் டெல்லி போன்ற பகுதிகள் வட மாநிலங்களில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிணங்களை எங்கே எடுத்துக்கிட்டு போகிறது, எங்கே எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைகளில் இங்கே மக்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த அரசு என்ன செய்ய போகுது, கும்மேளம் நடத்தும், இந்த அம்மன குண்டிகளுக்கு தான் இந்த அரசு ஆதரவு கொடுக்கும், இந்த அம்மன குண்டிகள்னால ஒட்டுமொத்தமாக இந்த இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு தெருவில் இறந்து போகிறாங்களே, கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சே, இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யார், இந்த மோடி அரசு,
இந்த மோடி என்பவர் ஒரு ஒரு இவர் ஒரு தகுதியான பிரதமரா? சரி, 30%, 33% ஜிஎஸ்டி வாங்குறாரு, மாநிலங்களுக்கு இவர் என்ன செய்ய போறாரு? இப்படி ஒரு கேள்வி. நான் சொல்லுகின்ற ஒரு ஒரு கருத்து, வட மாநிலங்களில் அதிகமாக கொரோனா தொற்று இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தலா ஒரு குடும்பத்தினருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஊரடங்கு என்பது குறைந்தது 3 மாதங்களுக்கு குறைந்தது ஊரடங்கை அமல்படுத்தணும். 3 மாதங்களுக்கு குறைந்தது 3 முதல் 4 மாதங்களுக்கு குறைந்தது ஊரடங்கை அமல்படுத்தி தலா ஒரு குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் இந்திய அரசு கொடுக்கணும். நீங்கள் எந்த நாடுகள்கிட்ட எந்த அதிபர்கள்கிட்ட வேண்டுமானாலும் பிச்சை எடுங்க, எந்த நாடுகள்கிட்ட வேண்டுமானாலும் பிச்சை எடுங்க. நீங்கள் பிச்சை எடுத்தாவது மக்களுக்கு தேவையான, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுங்க. கொரோனா காலகட்டங்களில் மக்கள் 3 முதல் 6 மாதங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அரிசி பருப்பு உட்பட ஒரு குடும்பத்திற்கு தலா 10,000 ரூபாய் இந்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். இதுதான் இந்த மாகம் இந்த மக்களுக்கு அரசு செய்கின்ற ஒரு கடமை. இதை செய்யலைன்னா இதைவிட ஒரு மானங்கெட்ட ஒரு கேவலமான ஒரு அரசு இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அதை இந்த அரசு மீண்டும் நிரூபிக்குமா என்பதை நம்ம பார்ப்போம். தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்திற்கு வருகின்ற போது தமிழகத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமை அரசு, எடப்பாடி ஐயா தலைமையிலான இந்த அடிமை அரசு, இன்றைக்கு அவரும் அடிமையாக இருந்துட்டார். போகும்போது ஸ்டெர்லைட்டையும் முடிச்சு விட்டார். ஸ்டெர்லைட்டு தேவையான கொஞ்சம் தொகையும் வாங்கிக்கிட்டு பாவம் அவர் போயிடுவார். திமுகவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, கனிமொழிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டெர்லைட் ஆலை என்பது திறக்கப்பட போகுது. அதனால் இவர்களினுடைய கூட்டணி கலவாணித்தனம் முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டணி கலவாணித்தனத்தை முடிச்சுட்டு எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அவர் சாதாரணமாக அங்கேருந்து வெளியில் போயிடுவார். இப்படி அவர் வெளியில் போகும்போது தயவுசெய்து எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் முழு ஊரடங்கை கொண்டு வர வேண்டும். இந்த மே 1ஆம் தேதி கொண்டு வரேன், மே 2ஆம் தேதி கொண்டு வரேங்கிற நாடகம்லாம் வேண்டாம். நாளையிலிருந்து நீங்கள் முழு ஊரடங்கை அமல்படுத்துங்க. தலா ஒரு குடும்பத்தினருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் அவர்களுடைய அடிப்படை தேவைகள், சமையல் பொருட்கள் உட்பட அவர்களுக்கு தேவையான முழுவதுமாக அந்த குடும்பத்திற்கு தேவை, ஒரு குடும்பத்திற்கு தலா 5,000 ரூபாய் கொடுக்கணும். தமிழகத்தில் இன்று மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலை. தமிழகத்தினுடைய தொற்று அதிகமாக இருக்குது. உயிர்ச்சேதங்கள் அதிக பிரச்சனைகள்லாம் ஏற்படலை. அதனால் தலா ஒரு குடும்பத்திற்கு 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்கள் வரையில் தலா ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும். அடிப்படை தேவை, அவர்களுக்கு தேவையான 20 கிலோ அரிசி பருப்பு, தேவையான எண்ணெய் அனைத்தும் அரசு முழுமையாக பொறுப்பேற்று கொடுக்கணும். இதுதான் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதாவது 9,985 மில்லியன் கிலோமீட்டர் கனடா. இதில் இந்தியாவை நம்ம பார்க்கும்போது அதாவது 2,87,000 கிலோமீட்டர் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு. இதில் கனடாவினுடைய பரப்பளவை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 7 மடங்கு சிறிய நாடு தான் கனடா. தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் குறைந்தது 5 நிமிடங்கள் தான். தமிழகத்திற்கும் டெல்லிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 5 நிமிடங்கள் தான். கனடாவை பொறுத்தவரையில் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு 2 மணி நேரங்கள், 3 மணி நேரங்கள், 4.5 மணி நேரங்கள் வரையில் வித்தியாசங்கள் இருக்குது. கனடாவிற்குள்ள 5 மணி நேரங்கள் மாற்றம் இருக்குது. குறைந்தது இந்த மணிகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்லாண்டிக் டைம், ஈஸ்டர்ன் டைம், அதன் பிறகு மவுண்டைன் டைம், இது போல் 5 வழித்தடங்களாக இந்த மணி நிமிடங்களை 5 வகையில் இங்கே வந்து பிரிக்கிறாங்க. அது பசிபிக் டைம், அட்லாண்டிக் டைம், மவுண்டைன் டைம், இப்படி என்று ஈஸ்டர்ன் டைம், சவுத்தர்ன் டைம் என்று ஒரு 5 விதமான ஒரு நேரமாக கனடாவில் வந்து நேரங்களை வந்து பிரிக்கிறாங்க. இந்த 5 நேரமாக பிரிக்கக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இந்தியாவை விட பரப்பளவு அதிகமான உள்ள ஒரு நாடு. இது வெறும் 2.87 மில்லியன் தான் கனடா. இந்தியா 9,985 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் கனடா. அப்போ கிட்டத்தட்ட 6.8 மில்லியன் இந்தியாவை விட மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு. இந்த நாடு முதன்முதலாக 27 கனடாவினுடைய தொற்று கடந்த ஆண்டு ஏற்படுகின்ற போது, முதல் அலை முதன்முதலாக முதல் அலை வருகின்ற போது 27 பில்லியன் டாலர்ஸ் ஒதுக்குனாங்க.
27 பில்லியன் டாலர்ஸ் ஒதுக்குனாங்க, இந்த பில்லியன் டாலர்ஸ் வந்து பத்தாது என்று குறிப்பிட்டு 55 பில்லியன் டாலர்ஸாக மாற்றினாங்க. 55 பில்லியன் டாலர்ஸாக மாற்றுகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது இது இதுவும் போதாது என்று குறிப்பிட்டு 107 மில்லியன் டாலர்ஸ் கனடிய அரசு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒதுக்கியிருக்கு. இதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 டாலர்ஸுக்கு மேலே ஒரு ஆண்டில் வேலை செய்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலா அந்த தொகைகளை வந்து முதல் முதலாக இந்த கொரோனா தொற்று ஏற்படுகின்ற போது முதல் அலையின் போது 2000 டாலர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்தியாவினுடைய மதிப்பு என்று வருகின்ற போது 107,000 ரூபாய் குறைந்தது ஒரு மாதத்திற்கு கனடிய அரசு கொடுக்குது. இப்போ அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டு வாடகைகளை கொடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்களை இருங்க அப்படின்னு அரசு சொல்லுது. அதே போல் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி வேலை செய்கிறாங்க. இப்போ மனைவி வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு குழந்தை ஒரு 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை பார்த்துக்கொள்வதற்காக அவர்களுக்கும் 2000 டாலர்ஸ் என்பது கொடுத்தாங்க. அப்போ ஒரு குடும்பத்திற்கு 4000 டாலர்ஸ் அரசு கொடுக்குது. அப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு அரசு மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குது. 2.5 லட்சம் ரூபாயை வச்சு அவர்கள் எப்படி இருக்கலாம், ஜாம் ஜாம் ஜாம்னு குடும்பத்தை நடத்தலாம். அதன் பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் சராசரியாக 550 டாலர்ஸ் என்பது கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படுகின்ற போது இந்த 550 டாலர்ஸிலிருந்து சில மாதங்கள் 3 மாதங்களுக்கு சராசரியாக ஒரு குழந்தைக்கு 20,000 இருபத்தி 5000 ரூபாய் வரையில் சராசரியாக கொடுக்கப்படுது. இதில் சில மாதங்கள் இந்த குழந்தைகளுக்கு அதிகமான ஊட்டச்சத்து பொருட்களை புரதச்சத்து பொருட்களை வாங்கி கொடுங்க, குழந்தைகளை நன்கு பராமரிங்கன்னு சொல்லி இந்த அரசு என்ன பண்ணுது, இந்த குழந்தைகளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கின்ற போது அந்த ஊக்கத்தொகை 30,000 ரூபாயாக மாற்றியது. இப்படி இந்த அரசு என்ன செய்து மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று ஏற்பட்டால் நீங்கள் பரிசோதனை செய்யலாம். பரிசோதனை செய்கின்ற போது நீங்கள் பரிசோதனையை செய்து முடித்துவிட்டு பரிசோதனையை போய் செய்த உடனே உங்களுக்கு தொற்று இருந்தால் வீட்டில் போய் இருங்க, 10 நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வீடுகளில் தனிமையாக இருங்க. தனிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் 10 நாட்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு 10 நாட்களுக்குள் தனிமைப்படுத்தி கொண்டால் எந்தவித பிரச்சனையும் இன்றி உங்களின் உடல்நிலை தேறிவிடும். அவ்வாறு இதற்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது மூச்சுத்திணறல் வந்துச்சுன்னா நீங்கள் 911 என்கின்ற ஒரு நண்பருக்கு 911 என்கின்ற ஒரு எண்ணிற்கு அழைத்து நீங்கள் வந்து அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சியில் நீங்கள் கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அரசு அறிக்கையை கொடுத்துருக்கு. இப்போ இதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொற்று இப்போ இங்கே டொரண்டோ மாகாணங்களில் குறைந்தது 5,000, 6,000, 7,000 இருந்தது, இப்போ 2,000, 3,000, 4,000 இப்படி அதனுடைய தொற்று என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கு. ஆனால் தொற்று ஏற்பட்டாலும் உயிர் சேதங்கள் என்பது பெரிய அளவிற்கு உயிர் சேதங்கள் இல்லை. அதே போல் மக்களுக்கு தேவையான இலவச மருத்துவத்தையும் கொடுக்குது, இலவச கல்வியும் கொடுக்குது. இந்த 1.5 ஆண்டுகளாக தொடர்ந்து அரசு தான் எல்லாருக்கும் சோறு போடுது, அரசு எல்லாருக்கும் சோறு போடுது. அதே போல் கிட்டத்தட்ட இந்த 1.5 ஆண்டுகளாக நான் உட்பட கொரோனாவினுடைய ஊக்கத்தொகை நிதி ஊக்கத்தொகை தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இந்த 1.5 ஆண்டுகளாக இப்போ எனது குடும்பங்களையும் காப்பாற்றுறது, எனது மகனையும் காப்பாற்றுறது, அப்போ நான் இங்கே இந்த நாடுகளில் வசிக்கின்ற போது எனக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்குது, என் வீட்டு வாடகை உட்பட இந்த அரசு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசாக இந்த நாடு இருக்குது. இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில் இப்போ மக்கள் தொகை என்பது மிக குறைவு தான் என்று நம்ம பார்க்கப்படுகின்ற போது மக்கள் தொகை மிக மிக குறைவான மக்கள் தொகை தான். இப்போ இந்தியாவில் 135 கோடி மக்கள் தொகை இருக்குது என்று நம்ம சொல்கிறோம். இப்போ கனடாவை பொறுத்தவரையில் மிக 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 குறைவான மக்கள் தொகை. இப்படி மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக கனடா இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 135 கோடி மக்கள் தொகை, 135 கோடி மக்கள் தொகையிடம் ஒரு நபரிடம் வந்து ஒரு ஊசிக்கு 500 ரூபாய் வசூலித்தால் கனடாவே விலைக்கு வாங்கிட முடியும். அந்த அளவிற்கு இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. அரசு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக தான் இது வரைக்கும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கே தவிர காசு வாங்கலை. ஆனால் இந்திய அரசு என்ன செய்து முதல்ல 295 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரையிலும், 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாயையும், 600 ரூபாயிலிருந்து மற்றொரு கோவிஷீல்டு என்கின்ற ஒரு ஒரு தடுப்பூசி 1,500 ரூபாய் வரையிலும் விற்கப்படுது. இப்போ இன்றைக்கு இந்த மூச்சு திணறாமல் இருப்பதற்காக ஒரு மருந்தும் 20,000 ரூபாய் வரையில் விற்கப்படுது. அப்படி பார்க்கின்ற போது இது இந்த அரசு மக்களுக்கு என்னத்தை செய்திருக்கு? இங்கே முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனைனா
அரசு அந்த கட்சி அந்த மாநில அரசு பல கோடிகளை ஒதுக்கி அவர்களை பார்க்குது, தனியார் மருத்துவமனையில் பார்க்குது. பிரதமருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அந்த அந்த அரசினுடைய நிதியிலிருந்து, இன்றைக்கு மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து ஒரு தொகை எடுத்துக்கொண்டு அவங்க பார்த்துடுறாங்க. இப்படி முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனை, அமைச்சர்களுக்கு ஒரு பிரச்சனை, பிரதமருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அவங்களுக்கு இந்த அரசினுடைய தொகை எடுத்து பார்த்துடுறாங்க. இந்த மக்களுக்கு யார் பார்க்கறது? இந்த மக்களை மக்களை யார் காப்பாற்றுவது? இதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. இங்கே மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே யாரும் இல்லை, மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே யாரும் இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. கனடா போன்ற நாடுகள் இந்தியாவை விட 7 மடங்கு பெரிய நாடு. இங்கே இங்கே வந்து நேரம் என்பது, நேரப்பட்டியல் வந்து 5 காலங்களாக பிரிக்கப்படுது. 5 காலங்களாக இந்த நேரங்களையே இங்கே பிரிக்கிறோம். இந்தியாவில் அப்படி அது என்ன நேரத்தை பிரிக்க போகிறோம்? அப்படி ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஒரு 5 நிமிடம் தான் வித்தியாசம். இங்கே 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரங்கள் வித்தியாசம் என்பது இருக்கு. மவுண்டைன் டைம் என்று இருக்கு, பசிபிக் டைம் என்று குறிப்பிடப்படுது, அட்லாண்டிக் டைம் என்று குறிப்பிடப்படுது, சவுத்தன் டைம் என்று குறிப்பிடப்படுது, ஈஸ்டர்ன் டைம் என்று குறிப்பிடப்படுது. இப்படி இந்த நேரங்களையே இவ்வளவு வித்தியாசமாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாடு, இந்த மக்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் $107 பில்லியன் வந்து ஒதுக்கி காப்பாற்றுது. அமெரிக்கா இதே போல மிகப்பெரிய ஒரு நாடு, கனடாவை விட மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இன்றைக்கு அமெரிக்காவிலும் அதிகமான கொரோனா தொற்று இருக்கு, ஆனாலும் அமெரிக்க அரசு மக்களை இதே கனடா எப்படி காப்பாற்றுகின்றதோ அதே போல அமெரிக்காவும் காப்பாற்றுது, இதே போல உலக நாடுகள் முழுவதும் காப்பாற்றுது. ஆனால் இந்தியா மட்டும் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கு. இதில் மக்களுக்கு அரசு என்ன சொன்னிச்சு? நாங்கள் வந்து ஒரு தொடர் வண்டி, ஒரு ட்ரெயினையாவது பிடிச்சி நாங்கள் அதில் பெட்டை அலாட் பண்ணி மக்களை காப்பாற்றுவோம் என்று பீலா விட்டார் பிரதமரே. அது வெறும் பீலா மட்டும்தான், வெறும் வாயில் வடை சுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். மதவெறி பிடித்து மத கலவரங்களை மட்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலை இவருக்கு இல்லை. இவரை காப்பாற்ற வேண்டும், RSS இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், இந்துத்துவ சாமியார்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை மட்டும்தான் இவருக்கு இருக்கின்றதே தவிர இவருக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நற்குணம் என்பது கிடையாது. அதனால தான் கும்மேளமோ எடுப்பதற்கு சாமியார்கள் அம்மனக்குண்டிகளாக 45 லட்சம் பேர் போகிறாங்க. அப்படி இன்றைய கொரோனா காலகட்டங்களிலேயும் அம்மனக்குண்டிகளாக 45 லட்சம் பேர் போகும்போது இதைவிட ஒரு அவமானம் ஒரு நாட்டிற்கு என்ன தேவைப்படுது? போகிறவன் எல்லாம் அம்மனக்குண்டியாக போகலை, நான் இந்தியாவே அம்மனக்குண்டியாக போவதாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு என்னுடைய கடவுச்சீட்டு, என்னுடைய பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு தான் இருக்குது. அப்படி பார்க்கப்படுகின்ற போது நானும் ஒரு இந்திய குடிமகன், ஆனாலும் நான் மொழி வாயிலாக நான் 80 தமிழ் இனத்தைச் சேர்ந்தவன், நான் ஒரு தமிழன். ஆனாலும் நான் இந்தியா என்கின்ற ஒரு கடவுச்சீட்டை பயன்படுத்தி தான் நான் வந்து பயணம் பண்ணுறேன். அப்படி பார்க்கப்படுகின்ற போது, இந்தியா என்கின்ற ஒன்றை பார்க்கப்படுகின்ற போது, இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றுள்ளார் மோடி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இங்கே பார்க்கப்படுகின்ற போது அரசியல் என்பது அரசியலாக, நான் இதை ஒரு அரசியலினுடைய நோக்கத்திற்காக இதை பதிவு செய்யலை. அரசியலை தூக்கி குப்பையில் போடுங்க. இந்தியாவினுடைய அரசியல் ஒரு குப்பையான ஒரு அரசியல். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மத்திய மாநில அரசியல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கேடுகட்ட ஒரு அரசியல். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தான் இங்கே இருக்கு. பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர்களும், முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் இவர்கள் உல்லாசமாக வாழ்றாங்க. கோடான கோடி சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டு இவர்கள் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் அடிப்படையில் இவர்களிடம் 100க்கும் 200க்கும் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய நிலைகளில் தான் இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு அடிப்படை வசதி இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அடிப்படை வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை, படுக்கைகள் இல்லை, இன்றைக்கு பிணவறைகள் இல்லை, பிணம் எரிப்பதற்கு இடம் இல்லை, பிணங்களை புதைப்பதற்கு இடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஒரு தகுதியற்ற ஒரு பிரதமர், எந்த ஒரு நிர்வாக திறமையும் இல்லாதவராக வாயில் வடை சுற்றுக் கொண்டு இந்த நாட்டையே கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் பதிவிடுகின்றேன். மோடி போன்ற இந்த அரசுகளை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இது ஒரு கேவலமான ஒரு அரசாக நான் பார்க்குறேன். ஆகவே மோடி அவர்களை விட அதிகமான உலகத்தை சுற்றியவன் தான். மோடி அவர்கள் இந்தியாவினுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் நான் எனது சொந்த வருமானத்தில், நான் சம்பாதிக்கக்கூடிய தொகைகளை எடுத்துக்கொண்டு நானும் உலகத்தை சுற்றியவன் தான். ஆனால் நான் மோடியவர்களை விட உலகத்தை, உலக அரசியலை அறிவோம். ஆகவே இங்கே பார்க்கப்படுகின்ற போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கொரோனாவில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, குடும்பத்தினருக்கு தலா 10,000 ரூபாயும், அடிப்படை தேவை உணவு வகைகள் அனைத்தையும் வழங்கி
ஆறு மாதங்கள் வரையில் இந்திய அரசு வழங்கப்பட வேண்டும். தமிழகத்திற்கு குறைந்தது இன்றிலிருந்து 3 மாதங்களுக்கு ஊரடங்கை அறிவித்து தலா ஒரு குடும்பத்தினருக்கு உணவு அடிப்படை வசதிகளோடு தலா 5000 ரூபாய் தமிழக அரசு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பிச்சை எடுங்கள், எங்கு வேண்டுமானாலும் கொள்ளையிடுங்கள், உங்களுடைய சொத்து சுகங்களை விற்றாவது மக்களை காப்பாற்றுங்கள். ஐயா மோடி அவர்கள் போடக்கூடிய 1 லட்சம் ரூபாயை ஜிப்பாவை கூட நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஜிப்பா போட்டுட்டு தயவு செய்து 95000 ரூபாயை சேமித்து மக்களை காப்பாற்றுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே. அதே போல மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், உங்களுடைய கோடான கோடி சொத்துக்களை எல்லாம் தயவு செய்து எடுத்துக்கொண்டு வந்து கொள்ளையடித்த காசுகள், திராவிட கட்சிகள் கொள்ளையடித்த காசுகளை எல்லாம் கொண்டு வந்து தலா ஒரு குடும்பத்தினருக்கு 5000 ரூபாயை கொடுங்கள். தயவு செய்து இதிலாவது நீங்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியாக செயல்பட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.